தமிழ் வாழ்கை என்பதிலும் தமிழ் வாழாது, தமிழ் பெயரை வைப்பதிலும் தமிழ் வாழாது. குமிழ் சிரிப்பை பெருஞ்சிருப்பாய் அவிழ்த்து கொட்டும் கொக்கரிப்பு பேச்சாலும் தமிழ் வாழாதே. அமழுகின்ற நெஞ்சமெல்லாம் குருதியெல்லாம் ஆர்த்தெழும் உள் உணர்வெல்லாம் குளிருமாறே இமுழ் கடல் சூட உலகமெல்லாம் விழா கொண்டாடி ஏற்றமிகு செய்வதிலும் தமிழ் வாழாது. பட்டிமன்ற வைப்பதிலும் தமிழ் வாழாது. பாட்டரங்கம் கேட்பதிலும் தமிழ் வாழாது. எட்டி நின்றே இலக்கியத்தில் இரண்டோர் பாட்டை எடுத்துரைத்து சுவைபடவே முழக்கினாலும் தட்டி சுவர் தொடர் வண்டி உந்து வண்டி தம்மிலெல்லாம் தமிழ் தமிழ் என்றெழுதி வைத்தே முட்டி நின்று தலையுடைத்து முழங்கினாலும் மூடர்களே தமிழ் வாழப்போவதில்லை. செந்தமிழ் செய் அறிஞர்களை புறத்தல் வேண்டும். செப்பமுடு தூய தமிழ் வழங்கல் வேண்டும். முந்தை வரலாறு அறிந்து தெளிதல் வேண்டும். முக்கழக உண்மையினை தேர்தல் வேண்டும். வந்தவர் செய்ய தீங்குகளால் தமிழ் குற்ற வரலாற்று வீழ்ச்சிகளை எடுத்து கூறி நொந்த உள செழித்தது போல் புதிய வையம் நோக்கி நடையிடல் வேண்டும். தமிழும் தான் வாழும். தமிழில் பிறமொழியை கலந்து பேசும் தரங்குறைந்த தமிழ் வழக்கை நீக்கல் வேண்டும். தொண்டரெல்லாம் தெருக்களிலே கடைகள் தோறும் தொங்குகின்ற பலகைகளை மாற்றச் சொல்லி கண்டுநிகர் தமிழ் பெயர்ப்பால் புதுக்கள் வேண்டும். கற்கின்ற சுவடுகளில் செய்தித்தாளில் விண்டுரைக்க அறிவியலில் கலையிலெல்லாம் விதைக்கிடுதல் வேண்டும். தமிழ் வாழும் அன்றே. தமிழ் மொழியின் முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் வழிகாட்டுதலில் விடையக்கூடிய மக்கள் பாதை அமைப்பு தமிழுக்கும் அமுதன்று பேர் என்ற திட்டத்தின் மூலம் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி தமிழ் கையெழுத்து திருவிழாவை நடத்த இருக்கிறது. அனைவரும் தமிழ் பற்றுக்கொண்ட அனைவரும் நமது கையெழுத்தினை இனி தமிழிலேயே கையெழுத்திடுவோம் என்று உறுதியேற்று நாம் அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தமிழ் மொழியின் சிறப்பை பறைசாற்றுவோம், உலகெங்கும் எடுத்துச் செல்வோம். மாபெரும் வரலாற்று சாதனை படைக்க அனைவரும் தமிழிலேயே கையெழுத்திடுவோம்.